அயன்பா, எல்லாருக்குமே வணக்கம். நம்மளோட நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் கணக்கம்பட்டி ரமணா பாய்ஸ். ரமணா பாய்ஸ் அப்படிங்கிற நேம் நிறைய டோர்னமெண்ட் செட்டிங் டோர்னமெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், எங்கள்கிட்ட பக்கத்தில் உள்ள நிறைய டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக இவங்களோட நேம் இருக்கும். இப்போ கணக்கன்பட்டியில் இருந்து ஒரு ஊர் வச்சுருக்காங்க. டேட் பார்த்தீங்கன்னா 16, 17, 18 20,000 ரூபா டோர்னமெண்ட்டு, 24 டீமு. ஸோ இந்த மேட்சை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கமிட்டியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்க தான் கணக்கம்பட்டி ரமணா பாய்ஸ். அந்த டீமோட பிளேயர்ஸ் இருக்காங்க, ஒரு சில பிளேயர்ஸ் மிஸ் ஆயிட்டாங்க. ஸோ எமர்ஜென்சியாக வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறனால இதாயிடுச்சு. அப்படியே நேம் சொல்லிருக்கேன் ஓவராலா. சொல்லுங்கடா ஓகேண்ணா. அதாவது இந்த டோர்னமெண்ட் பத்தி பிரைஸ் டீடைல், எத்தனை டீம் கட் பண்ண, எத்தனை டீம் என்ட்ரி ஆயிருக்காங்க, எத்தனை டீம் வந்து எந்த ரவுண்ட் கட் பண்ணா பிரைஸ் அப்படிங்கிற டீடைல் கொஞ்சம் சொல்லிருங்க. யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் சவுண்டா பேசிருக்கணும். 24 டீம் வச்சு எடுக்குது. எந்த கிரவுண்டு அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு தெரியும், அந்த இடத்துல இருந்து தாண்டி அது பக்கத்திலேயே ஸ்ட்ரைட்ல உள்ள இடத்த நிறைய சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி பண்ணிருக்காங்க. எல்லாமே கணக்கம்பட்டி ரமணா பாய்ஸோட பர்சனல் காசு போட்டு செலவு பண்ணதா சொல்லியிருக்காங்க. கணக்கம்பட்டி கிரவுண்ட், ஓ, எஸ்எஸ் காலேஜ் பக்கத்துல இருக்க கிரவுண்டு. ஓகேண்ணா, ஆக்சுவலா நீ கணக்கன்பட்டி அப்படிங்கிறது நிறைய டோர்னமெண்ட்ல கலந்துக்குவாங்க அப்படிங்கறத அது ரமணா பாய்ஸோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரமேஷ் அண்ணன் அவங்களும் அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு ஊர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன்னா நிறைய மேட்ச் கணக்கம்பட்டி ரமணா பாய்ஸ் அப்படிங்கறது வந்து நீங்க செட்டிங் விளாட போவீங்க, பட் ஒரு ஊர் இந்த மேட்ச் வைக்கிறதுக்கான ரீசன் என்ன, ரமணா பாய்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சில சீனியர்ஸ் வந்து சிங்கப்பூர், வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. ஒரு சில பேர் தான் வந்து கலந்துருக்கோம். நானும் வெளிநாட்டில் வரும்போது தான் கலந்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஓகேண்ணா. அதாவது லாஸ்ட் இயர் ரமணா பாய்ஸ் டோர்னமெண்ட் நம்ம தான் தோணும். நீ அதுக்கப்புறம் இப்போ பிட்வீன் கேப்பு இந்த 1 இயரில் கணக்கன்பட்டி ஒரு ஊரில் கலந்துக்கிட்டு ஜெயிச்ச ஒரு மெமரபுளான மூமெண்ட்னா எந்த மேட்ச்னா? தாண்டி நம்ம ஊர் பிளேயர்ஸ் ஒரு ஒத்துமையா விளாடணும் அப்படிங்கறத ஒரு பெரிய விஷயம். ஓகே, சூப்பரான விஷயம். ரொம்ப வருஷமா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 5-6 டீமும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அதுல இன்னை வரைக்கும் பில் பண்ணிக்கிட்டு ஒரு கண்டினியூஸா வர்ற டீம் கண்டிப்பா ரமணா பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் தருவாங்க. அதே மாதிரி இப்ப நீ ஒரு ஊர் நிறைய இடத்துக்கு விளையாட போறதுனால கேக்குறேன், நிறைய கமிட்டி இருப்பாங்கல்ல, ஒரு சில இடத்துல ஒரு சில விஷயம் தவறா படலாம், அது எந்த கமிட்டி அப்படிங்கறதெல்லாம் சொல்ல வேணாம். இந்த ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பர்சனலா தோணும்ல கணக்கன்பட்டி ரமணா பாய்ஸுக்கு அந்த ஒரு விஷயம் என்ன? அதான் ஏதாவது ஒரு விஷயம் இது சேஞ்ச் பண்ணலாம், ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு அந்த ஒரு இது சேஞ்ச் பண்ணலாம். எல்லா கிரவுண்ட்லயே பூ விளையாடுற மாதிரி விளையாடுறோம். கொஞ்சம் எல்லாரும் ஒரு ஒரு நாளா எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா போலிங் பண்ண முடியாது, ஆனா ரொம்ப கை ரொம்ப விட்டு எறியறாங்கல அந்த மாதிரி இல்லாம அத கொஞ்சம் அவாய்ட் சக்கி கொஞ்சம் பிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பர்சனலா தான் இருக்கேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா ஒரு போது எல்லாம் கட்டாட்ட முடியாது. லைட் ஆக்ஷன்
வளர்ந்து வரக்கூடிய பவுலர்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது. ஓகே ஓகே. ஸோ அண்ணனா தில் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அந்த சேனலோட ஓனர் நிறைய கபடி மேட்சஸ் அண்ட் கிரிக்கெட் மேட்சஸ் சூப்பராக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டும் ஃபுல்லாகவே அவங்க தான் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக மேட்ச் நடத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னா, சின்ன பசங்க பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருந்தாலும் வேலை பார்க்குறது வந்து பாகுபாடு இல்லாமல், சின்ன பையன் பெரிய பசங்க அப்படிலாம் இல்லாமல்